ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் இடத்துல இருந்த பானி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சக்கரங்கள் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதனுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பார்த்துட்டு இதனுடைய குணாதிசயங்கள் என்ன ஏன் வந்து நம்மளுடைய உணர்வுகளை வந்து நம்ம போட்டு இப்படி கட்டி பிணைஞ்சி வைக்கக்கூடாது உணர்வுகளை வந்து வி ஷுட் லெட் இட் கோ சரிங்களா அந்த உணர்வுகள் வருது அப்படின்னு சொன்னால் உணர்வுகளை வந்து நம்ம முதல்ல ஒப்புக்கொள்ளணும் அந்த உணர்வுகளை நம்ம வந்து செயலாக்க முடியும் அப்படின்னு சொன்னால் செயலாக்கலாம் செயலாக்கவே முடியாது அப்படிங்கிற நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா அது நம்மளுக்கு நம்மளே சமாதானம் சொல்லிவிட்டு அந்த உணர்வுகளை வந்து அதை அப்படியே போகிறதுக்கு விட்டுறணும் சரிங்களா ஸோ இது இது ரெண்டுமே பண்ணாமல் உள்ளேயே தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன நல்லா பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஸோ இதுக்கும் சக்கரத்துக்கும் முக்கியமான ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்குது சரி இப்போ நம்மளுடைய சக்கரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது உடலில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா ஸோ இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமந்திரம் எடுத்து பாருங்க மூன்றாவது தந்திரத்தில் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு கீழே வந்து மூலாதாரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் மூலாதார சக்தி எந்த இடத்துல குடியிருக்கு அப்படிங்கிறதையும் திரும திருமூலர் சொல்கிறார் நம்ம இதை எல்லாத்தையுமே தெளிவாக பாடலோட திருமந்திர பதவி வரும்போது பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து பொசிஷன்ஸை மட்டும் சொல்லிடுறேன் சரிங்களா ரெண்டு புக்கிலேருந்து சொல்ல போகிறேன் ஒன்று திருமந்திரத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறேன் அடுத்தடுத்த சக்கரனுடைய இடங்கள் எல்லாமே போகர் ஏழாயிரத்தில் முதல் காண்டத்தில் முதல் பத்து பதினஞ்சு பக்கத்துக்குள்ளேயாகவே இருக்கும் சரிங்களா மூலாதாரம் சுவாதிஷ்டானம்னே எழுதியிருப்பார் சரி இப்போ மூலாதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எந்திரிச்சு நின்றுக்குங்க சரிங்களா எந்திரிச்சி நின்றுட்டு உங்களுடைய நாபி நாபினே என்ன தொப்புள் சரிங்களா அந்த தொப்புளில் வந்து கணக்கு வச்சுக்கங்க இந்த இப்படி இது 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 ஒரு விரல் ஒரு அங்குலம் சரிங்களா இப்போது இதில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அங்குலம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விரல் கணக்கு வச்சுங்க ஒரு ஒரு விரலும் ஒரு ஒரு அங்கலத்துக்கு இருக்கும் இப்போது அந்த நாபி அந்த தொப்புளில் வந்து இந்த ஆழ்காட்டி வரல் இப்படி பதியணும் நான் வந்து இப்போ எனக்கு இப்படி வைக்கிறேன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா இப்போ இதுங்க என் தொப்புள்னு நினச்சிங்க இப்படி இங்கே இப்போ வைக்கிறேன் போல் பனிரெண்டு அங்கலம் வைக்கணும் அப்போ இந்த நாபியில் இப்படி வச்சேன்னா இப்படி பனிரெண்டு அங்கம் அப்படி வைக்கணும் அப்போ இந்த கடைசியாக சுண்டு வரல் வருது வரும் இது சுண்டு வரல் வருது வரும் அப்போ அந்த இடம் தான் வந்து நம்மளுடைய மூலதாரம் அப்போ கீழே எங்கே கரெக்டாக எங்கே வருது தெரியுமா நம்மளுடைய அந்த முதுகு தண்டு வட முடி முடியுது நம்மளுடைய ஆசன வாய் கரெக்டாக அப்படி கீழே அந்த 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 பகுதி மாதிரி இருக்கும் கரெக்டாக அந்த முதுகு தண்டு வர இடத்துல அந்த பனிரெண்டு அங்கு அப்படி வரும் கரெக்டாக நாபியில் இப்படி தொப்புள் அப்படி வச்சு இப்படி கரெக்டாக அப்படி கீழே போனீங்கன்னா இந்த சுண்டு விரல் முடிகிற இடம் மூலாதாரம் அதுதான் நம்மளுடைய மூலாதாரம் அப்படிங்கிறது இப்போ இந்த மூலாதாரத்திலிருந்து அந்த மூலம் அப்படிங்கிற அந்த சக்தி இருக்கல மூலாதார சக்தி நம்மளுடைய குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குன்னு கேட்டால் இப்போ இந்த சுண்டு விரல் முடிஞ்சது இல்லையா இப்போ இந்த இந்த நாபியிலிருந்து இப்படி வச்சு இப்படி பன்னிரெண்டு அங்க வச்சு இந்த சுண்டு வரல இருக்கக்கூடிய இடம் தான் எங்கே மூலாதாரம் இருக்கக்கூடிய இடம் இப்போ இந்த இடத்த வச்சுட்டு இருவிரல் விரல் மேலும் இருவிரல் விரல் கீழும் இப்போ இந்த இருவிரல் மேல் போகும்பொழுது நம்மளுடைய பிறப்புறுப்புன்னா அந்த மேல் அந்த தட்டைய பகுதி இருக்கும்ல ஸோ அது வரைக்கும் வரும் இருவிரல் கீழ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது குறியோ அந்த பெண் குறியோ இருக்கல அதுக்கு கீழே வரும் சரிங்களா ஸோ இந்த இருவிரல் மேல் இருவிரல் கீழ் மூலாதாரம் இது இதற்கு இருவிரல் மேல் இருவிரல் கீழ் ஸோ இவ்வளோ பெருசு இருக்கும் மூலாதாரத்தினுடைய அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது அமரக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்கும் இந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் வரைக்குமே பரவி வரும் ஸோ அவ்வளோ பெருசு வந்து அந்த இடத்துல இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போது நாபிலிருந்து பனிரெண்டு அங்கலம் கீழே வந்தால் மூலாதாரம் அப்படிங்கிறது இருக்குது இந்த மூலாதாரத்தில் கரெக்டாக கை வச்சோம்னா நாலு விரல் மேலே சுவாதிஷ்டானம் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே நாபிலருந்து கரெக்டாக இந்த இந்த ஆழ்காட்டி விரல் நம்மளுடைய தொப்புள் இருக்குது இந்த தொப்புள் இருந்து பனிரெண்டு அங்கலம் கீழே போகிறோம் அப்போ இந்த சுண்டு விரல் இருக்கக்கூடிய இடம் தான் மூலாதாரம் அப்படியே வச்சு பார்த்திங்கன்னா இந்த மேல் இடம் இருக்கு இல்லையா அதுதான் சுவாதிஷ்டானம் ஸோ நம்மளுடைய அந்த பிறப்புறுப்பினுடைய அந்த மேல் பகுதி அந்த தட்டை பகுதிலாம் அது வரைக்கும் இருக்கும் ஸோ இந்த மூலாதாரத்தினுடைய சக்தி அந்த சுவாதிஷ்டானத்தையும் பாதிக்கும் ஸோ அது வரைக்கும் அது வந்து வரும் சரிங்களா இப்போது இந்த இந்த இடம் சுவாதிஷ்டானம் இதிலிருந்து இப்படி வச்சு ஆறு விரல் மேலே வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மணிப்பூரகம் இப்போ இடம் மணிப்பூரகமாக இதிலிருந்து எட்டு விரல் மேலே வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது அநாகதம் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூரகம் அநாகதம் இதிலிருந்து பனிரெண்டு அங்கலம் மேலே வச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வந்து முடியும் இது வந்து என்ன விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை பகுதி கிட்டே வரும் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பக்கம் வரும் தொன் விசுத்தின்னு அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய புருவு மத்தி இவ்வளோ தான் இரு புருவங்கள் சேரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புருவு மத்தி ஆக்கினை அப்படிங்கிறது அப்புறம் நம்மளுடைய உச்சித்தலை நம்மளுடைய சகசிராரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி தான் வந்து உடலில் வந்து ஆதார சக்கரங்களை அளக்கணும் ஸோ நாபிலிருந்து தொப்புலேருந்து பனிரெண்டு அங்கலம் கீழே போனால் மூலாதாரம் அந்த மூலாதாரத்தில் இருந்து கை வச்சோம் அப்படின்னு சொன்னால் நான்கு அங்குலத்தில் வந்து சுவாதிஷ்டானம் இருக்குது அந்த சுவாதிஷ்டானத்தில் இருந்து ஆறு விரல் ஸோ நாலு ஆறு அதிலிருந்து அதுக்கப்புறம் எட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு அது வந்து விஷுதியில் முடியும் அதுக்கப்புறம் நேராக நம்மளுடைய ஆக்கினே அதுக்கப்புறம் சகசிராரம் அப்படிங்கிறது அதுக்கு அங்கல கணக்கெல்லாம் இல்லை இப்போ இல்லை என்ன ஒரு மூலர் விரான் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய நாசியிலிருந்து பனிரெண்டு அங்கலம் கீழே வந்து அந்த இடத்துல நீ கவனத்தை வச்சேன்னா நாசிக்கு கீழ் பன்னிரெண்டு அங்கலத்தில் வந்து உன்னுடைய கவனத்தை வச்சேன்னே இந்த இடத்துக்கு வரும் ஸோ இந்த விசுத்திக்கும் ஆக்கினை இது இது இருக்கு இல்லையா அனாகதம் இதுக்கு இந்த இந்த மையப்பகுதி அதாவது அனாகதத்தை தான் அவர் மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறார் அந்த இடத்துல கவனத்தை வச்சேன்னா இறைவனை எளிதில் அடையலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் சரிங்களா ஏன்னா இந்த அனாகதம்னு சொல்லக்கூடியது கீழ் மூன்று சக்கரங்களுக்கும் மேல் மூன்று சக்கரங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியது பிரிட்ஜு இந்த இடத்துல தான் முருகர் இருப்பார்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கு வந்து ஆறு கோணம் இருக்கும் பனிரெண்டு இதழ் இருக்கும் அதனால தான் முருகனுக்கு ஆறு முகமும் பனிரெண்டு தோளும் இருக்கிறதுக்குண்டான காரணம் அதனால தான் முருகன் இருதயத்தில் இருதய கமலத்தில் முருகன் மலர்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் முருகர் அகத்தியருக்கு உபதேசித்த ஞானமாக ஸோ அதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து அவருக்கு அந்த பேரெல்லாம் வந்ததுங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் சொல்லுவாங்க பட் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய சக்கரங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போது ஒரு ஒரு சக்கரங்களுக்கு உண்டான குணாதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் கீழே இருக்கக்கூடிய மூலாதாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு பேர் மூல ஆதாரம் எல்லாத்துக்குமே அதுதான் ஸ்டார்டிங் சரிங்களா எல்லாத்துக்குமே அதுதான் அந்த மூல ஆதாரம் மூலாதாரங்கிறதான் அந்த இடத்துல தான் ஸ்டார்டிங் அப்போது இந்த பூமி கூட உங்களுக்கு அதிகமான பிணைப்பு வந்து அந்த மூலாதாரத்தை கூட தான் இருக்கும் இந்த பூமியில் நீங்கள் பிழைக்க வந்தோன்னே உங்களுக்கு முதல் முதல் தேவைப்படக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் ஆதியில் உங்களை முதல்ல தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணம் உங்களுக்கு இருக்கும் போட்டி போட வேண்டும் அந்த ஒரு பலம் தைரியம் அதை வள வள வரவழைச்சிக்கணும் நம்மளுடைய உடலினுடைய வலிமை எலும்புகளினுடைய வலிமை தசை நாறுகளினுடைய அந்த வலிமை ஸோ எல்லாத்தையும் நல்லா கூட்டி இது பண்ணிக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொன்னால் காசு பணம் சம்பாதிக்கணும் ஸோ இந்த பூமியில் நீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆள் ஊ இந்த ஊனி அப்படி நிற்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு குணாதிசயத்தை வளர்த்தி கொடுக்கக்கூடியது அந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா இதில் நான் சொல்லக்கூடியது ரெண்டு இருக்குது செல்ஃப்லெஸ்னஸ் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு இருக்குது செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னு சொன்ன என்ன தான் தனக்கு அப்படின்னு பார்க்குறது செல்ஃபிஷ்ஷு எனக்கு மட்டும்தான் இந்த உலகமே எனக்கு மட்டும்தான் சுத்து நினைக்கிறது செல்ஃபிஷு நானும் நல்லா இருக்கேன் நீயும் நல்லா இரு அப்படின்னு சொல்கிறது செல்ஃப்லெஸ்னஸ் சரிங்களா ஸோ இந்த உணர்வுகள் எல்லாமே எங்கே இருக்கும் மூலாதாரத்தில் இருக்கும் இப்போது நீங்கள் எனக்கு எனக்கு இந்த உலகத்தில் நீங்கள் வாழணும் உங்களுக்கு எல்லா விருப்பமும் இருக்குது காசு சம்பாதிக்கணும் பொன்னாட்டி பிள்ளையை கட்டிட்டு நல்ல சுகமாக வாழ்க்கையை வாழணும்னு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க இதெல்லாம் வேண்டாயா என்னத்தை போய் இதெல்லாம் நினைக்க போகுதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நமக்கு எங்கேயா நடக்க போகுது இதெல்லாம் இந்த இந்த குணம் உங்கள்ட்ட இருக்குது அந்த மூலாதாரம் உங்களுக்கு வேலையே செய்யாது அப்போ நீங்கள் எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டீங்க உங்களுக்கு உங்களுடைய ஏன்னா அது முயற்சிக்கு உண்டான இடம் உங்கள்கிட்ட முயற்சியே இருக்காது அதற்குண்டான அந்த சக்தி அந்த இடத்துல போதுமான அளவுக்கு அந்த இடத்துல சக்தி அப்படிங்கிறதுக்கு அந்த சக்கரம் வந்து நல்ல மலர்ந்து இருக்காது அந்த சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்க தான் வந்து பட்டு சோம்பேறியாக இருப்பாங்க அற்று சோம்பேறியாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு வேலையுமே அவர்கள்ட்ட வந்து நடக்கவே நடக்காது இதெல்லாம் என்னென்னா அந்த விரக்தியான அந்த ஒரு மனோநிலையை அவங்க கொண்டு போய் விட்டுரும் சரிங்களா ஸோ இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம் இங்கே பிழைப்பதற்குண்டான எண்ணத்தை வந்து ஊக்கப்படுத்தி கொடுக்குறது இந்த மூலாதாரத்தினுடைய முக்கியமான ஒரு வேலை எவ்வளோ ஃபஸ்ட்டு பேஸ் அதனால தான் அந்த மூலாதாரம் உங்களுடைய பேஸ் நீங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அடிப்படையான ஒரு விஷயமே மூலாதாரம் தான் இப்போ உங்களுடைய எண்ணம் இந்த உலக விஷயத்தோடு இருக்குது நான் காசு பணம் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் பன்னாட்டி போலையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் முதல்ல ரெடி ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல எனர்ஜி கூடும் உங்களுடைய செயல் திறனே வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும் இது யாரோ ஒருத்தர் நம்மளால உந்தி உந்தியெல்லாம் பண்ண முடியாது நமக்காக ஆத்மார்த்தமாக வரணும் வரும்பொழுது அந்த மூலாதாரம் அப்படிங்கிறது மலரும் இதையவே இதெல்லாம் வெளிமுகமாக சுத்துறது உள்முகமாக சுற்றும் பொழுது என்னாகும் அந்த சக்தி உள்ளே வந்து அப்படியே செல் செல்ல ஆரம்பிக்கும் அதுதான் குண்டலினியாக எழுந்து மேலே வருவதுன்னு இது ஆன்மீக யோகிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அவங்கள்ட்ட வந்து ஆடல் பாடல் ஒன்றும் இருக்காது ஸோ அதனால் அந்த சக்தியை உள்முகமாக செலுத்துவாங்க அவர்கள் ஞான நிலையை அடைகிறார்கள் இப்போது அடுத்தது நம்மளுடைய அந்த பிறப்புறுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி என்னது சுவாதிஷ்டானம் அப்படின்னு பார்த்தா அது அது என்னது அது வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது செக்ஷுவல் தாட்ஸ் சரிங்களா ஸோ அந்த காமம் அதற்குண்டான அந்த ஒரு ஒரு எண்ணத்தை தூண்டுவதற்குண்டான அந்த ஒரு விஷயம் மூலாதார சக்கரம் இந்த சுவாதிஷ்டானம் வரைக்கும் இருக்கும் இந்த சக்கரம் அதற்கு அதற்கும் அந்த சக்தி அங்கேயும் போய் சேரும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ உங்களுக்கு அதுக்கு ஈடுபாடு வரணுமே மூலாதாரம் உங்களுக்கு விழிப்புடைஞ்சு தான் அதுக்கு ஈடுபாடு இருக்கும் ஒரு சிலர் இந்நேரத்துக்கு சொல்லலாம் எல்லாம் அற்றிரு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க என்ன பண்ணுறது அந்த அந்த சக்கரம் ஆக்டிவாக இருக்கும் மூலாதாரத்தினுடைய அந்த சக்தி இது இது அந்த சக்தி இதுக்கு மட்டும் இவங்க கிராஸ் பண்ணி எழுதுக்கிட்டே இருப்பாங்க மித்த இந்த உலக விஷயத்தில் வேறு எந்த ஒரு உருப்பண்ணுங்கிறதுக்கு ஒன்றுக்குமே யோசனை போகவே போகாது அந் அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே மேலிடும் பொழுது நம்ம அந்த சக்தி வந்து அது அக்செப்டன்ஸ் இதனால தாங்க எப்போவுமே ஆன்மீகத்தில் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் ஞானியர்கள் எதையுமே வேண்டான்னு எதையுமே ஒதுக்குறதே கிடையாது இந்த உடலுக்குன்னு என்ன உணர்வுகள் இருக்குமோ அது ஆமாம் அது இருக்க தான் செய்யும் அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லையே ஏன் அதை சொல்கிறாங்கன்னா அந்த எனர்ஜி அவங்க ஒத்துக்காமல் அதை வந்து மறுக்கிறாங்க நிறுத்துறாங்கன்னா அந்த எனர்ஜி பிளாக் ஆகிடும் குண்டலினி மேலே எழாது ஸோ அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும் நம்மளும் அந்த போல் அக்செப்டன்ஸை வளர்த்திக்கிட்டே ஆக வேண்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க எதையோ ஒன்றும் மறுக்கிறதுனாலையோ வித்தியாசமாக பார்க்கறதுனாலையோ பாதிப்பு யாருக்கு நமக்கு தான் ஸோ அப்போ இந்த மூலாதாரமும் இந்த சுவாதிஷ்டானமும் எந்த அளவுக்கு முக்கியம்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாகவும் அடுத்த சந்ததியை உண்டு பண்ணுவதற்குண்டான ஆதாரமாகவும் இருக்கும் அப்போ இதுதான் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ரெண்டு சக்கரம் சரிங்களா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ரெண்டு சக்கரம் இது ரெண்டே டேமேஜ் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடல்நிலை மனோ நிலை எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் நீங்களே உங்களுக்கே நேரத்துக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மூணாவது முக்கியமான ஒரு ட்ரிகருக்கு வருட்டுமா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் இது முழுக்க முழுக்க உங்களுடைய உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் உள்ளுற நீங்கள் உணரக்கூடிய உணர்வுகளாகட்டும் வெளி உலகிலிருந்து வரக்கூடிய உணர்வுகளாகட்டும் இது எதாக இருந்தாலும் சரி இந்த உணர்வுகள் உங்களுடைய பழைய ஞாபகங்கள் இதனால் ஏற்பட்ட நன் நல்ல ஞாபகம் தீய ஞாபகம் பயம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே இது எல்லாமே வந்து இந்த மணிப்புறகத்தில் நான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கும் அப்போ உங்களுடைய உணர்வுகள் அதனால தான் இந்த மணிபூரகத்திலேருந்து இந்த அனாகத்துக்கு ஏறுறதுக்கு பல ஜென்மம் பிடிக்குமா ஏன் ஏன்னா நம்மளுடைய உணர்வுகள் நம்மளால் சரியாக கையாள தெரிவதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு தான் ஏதோ ஒன்று ஏ அது தப்பு நோ அப்படிங்கிறது ஏதோ ஒன்று பார்த்தோன்னா பேன் அப்படியே ஓடுறது ரெண்டுமே தப்பு எதோ ஒன்றையும் அப்படியே வெறுத்தொதிக்கி பிறந்தள்ளுவதும் தப்பு அப்படியே நாக்கத்தொங்க போட்டு ஓடுறதும் தப்பு அப்போ அந்த அந்த ஹேண்ட்லிங் ஸ்டெ ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற நமக்கு இருக்கணும் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் எதோ ஒன்றையும் பார்த்தோன்னா அந்த அப்படி பொங்கக்கூடாது சரிங்களா அந்த அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது மேலே எழும்பும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் இதுக்கு தான் இங்கே இதுக்கு தாங்க முக்கியமாக தியானம் இதுக்கு மேலே மேலே டொயங்கின்னு போயிருங்க ஆனால் அந்த ரீச் ஆயிடுச்சுன்னு மேலே டொயங்கின்னு போயிடும் இருந்து இங்கே போகுது பார்த்திங்களா இந்த இந்த டிராவல் டைமுக்கு தான் நம்ம பல பிறப்பு எடுக்கிறது இந்த டிராவலுக்கு தான் நம்ம பரப்ப பல பிறப்பு எடுக்கிறது வேறு ஒன்றும் இல்லை அப்போ உங்களுடைய உணர்வுகள் நீங்கள் சரியாக கையாளணும்னா இப்போ ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்கிறவங்க உங்களுக்கு ஒரு முப்பது வயசு ஆகிடுச்சி முப்பது வருஷமாக நீங்கள் அனுபவிச்சதை எல்லா உணர்வுகளும் உங்களுக்குள்ள இருக்கும்ல அது எல்லாத்தையும் பொறுமையாக அலசி ஆராய்ஞ்சி என்ன ஏது எதுக்கு ஏன் இப்படியெல்லாம் வருது இதுதான் செல்ஃப் என்கொயரி வேறு ஒன்றும் இல்லை அப்போ அதெல்லாம் பண்ணும்பொழுது ஓ இதெல்லாம் இந்த காரணத்தினால தான் வந்ததா இதனால ஏதாவது பயன் இருக்கா ஒன்றும் இல்லை இப்போ இந்த இன உணர்வுகள் உங்களுக்கு மேலே எழுமா நீங்கள் உணர்ந்துட்டீங்க இதனால் ஒரு பயனும் இல்லைன்னு உணர்வுகள் மேலே எழாது அப்போ பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துடுறீங்க இது ஒரு ஞானிக்கு ஓகே அவர் பாட்டுக்கு பேசாமல் தியானத்துக்கு உட்காரு ஆனால் எனக்கு புலப்பு இருக்கு நான் புலப்பு பார்க்கணும் உணர்வு உணருங்க அதில் எந்த தப்பும் கிடையாது அடுத்து நம்மளுடைய அடுத்து இன்னொரு முப்பது வருஷம் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு வச்சுங்க அதனால் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்களும் உணர்வுகளும் உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காது அந்த வகையிலையும் நீங்கள் சேஃப் ஆட்டோமேட்டிக்காக அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது மேலே எழும்பும் இங்கேருந்து அனாகதம் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு வருது இந்த அனாகதத்தை ரீச் பண்ணிட்டோம்னாலே நமக்கு அந்த அன்புன்னு சொல்லக்கூடிய இந்த அன்பு வந்து எப்படின்னா நம்ம ஞானியர்களுக்கு வந்து இறைவன் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு இருக்கும் அங்கே அங்கே தேவையே இருக்காது அங்கே ஒரு தேவையுமே இருக்காது தேவைங்கிற அந்த வார்த்தைக்கு அந்த இடத்துல அர்த்தமே கிடையாது அந்த அப்போது நம்மகிட்ட இருந்து அந்த அன்பு பொங்கிகிட்டே இருக்கும் ஆனால் ரிட்டன் ஏதாவது ஒன்று வரணும்னு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் ஸோ தேவையே இல்லைனாலுமே நம்மகிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அன்பு அவ்வளோ ஒரு உள்ளத்தோடு அதுக்கு பேர் இவ்வளோ ஒரு அழகான விஷயம் வருங்க உள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ அம்மாவுக்கு தாய் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாருங்க அந்த உள்ளத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு இது நன்றி உணர்வு ஒரு ஒரு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் வரல டக்குன்னு விஷயம் எல்லாம் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மனசுலேருந்து வரக்கூடிய அன்பு அது வந்து அப்படியே பொங்கும் இங்கேருந்து ஸோ அது அது நீ அந்த அந்த அன்பு வந்து இந்த உலகத்து மேலேயும் மக்கள் மேலேயும் நீங்கள் செலுத்தலாம் இல்லை நேரடி இறைவன் மேலேயும் செலுத்தலாம் ஸோ ரெண்டு பக்கம் போனீங்கன்னா எது எது உங்களுக்கு பிடிச்சிதோ அந்த பக்கம் நீங்கள் போகலாமல் அது தொடர்ந்து உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் அதிலிருந்து இப்படி மேலே வரும் விசுத்தி இந்த அன்பை வெளிக்காட்டுதல் பேசுறதுக்கு உண்டானது இல்லையா ஸோ இந்த பேச்சு நமக்கு சரியாக வரணும் இல்லையா ஸோ அப்போ அந்த பேச்சு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த உலக விஷயத்தில் பார்க்கும்போது அவன் பயங்கர ஒரு டாக்டிவான பர்சனாக இருப்பான் அப்போ இந்த இந்த இடத்துல அந்த சக்கரம் நல்லா மலர்ந்துருக்கும் இவர்கள்னால் நல்ல பெரிய பெரிய மேடை பேச்சாளர்களாக இவர்கள் இருப்பாங்க ஸோ அப்போ இந்த 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 சக்கரம் எந்தளவுக்கு வளருதோ அவங்க வந்து பயங்கர எக்ஸ்பிரசிவான ஒரு டைப்பாக வந்து இருப்பாங்க அவங்க மனசில் நினச்சது மனசில் நினச்ச மாதிரி அவங்க வந்து வெளியே அவங்களால சொல்ல முடியும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது இந்த ஆக்கினை அப்படிங்கிறது நம்மளுடைய லோவர் இன்ட்யூஷன்ஸ் இந்த உலகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து பிற அப்போ என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையை பொழப்ப வாழ்கிறதுக்கு ஆனால் முன்னாடி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த இந்த விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது கண் விழிப்படைஞ்சிது அப்படின்னு சொன்னால் ஸோ எதிர்காலமெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இன்ட்யூஷன்ஸ் எது ஆனால் லோவர் இன்ட்யூஷன்ஸ் இந்த இந்த கட்டுகளோடு சேர்ந்த அந்த வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே நம்ம சகஸ்ராரத்துக்கு போயிட்டோன்னா ஹையர் இன்ட்யூஷன்ஸ் நம்ம மனித நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலை அனைத்துமே நம்மளால் உணர முடியும் ஸோ இப்படி தான் வந்து இந்த குண்டலின் சக்தி அப்படிங்கிறது மேலே எழுந்துகிட்டே வரும் இப்போ இதில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் வேண்டான்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோதான் இவ்வளோதான் லாஜிக்கு இந்த உடம்புக்குள்ளே வந்துட்டோம் இந்த உடம்பு இப்படி தான் வேலை செய்யுது இந்த உடம்பை அது பாட்டுக்கு அதை வேலை செய்ய விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு அந்த எனர்ஜி ஃப்ளோ போயிட்டே இருக்கும் நம்ம எங்கே அடையணுமோ என்ன போகணுமோ அது பாட்டு போயிடுவோம் அதனால தான் எல்லா ஞானியர்களும் சித்தர்களும் என்ன சொல்கிறாங்க நீ செய்கிற காரியத்தை செஞ்சுட்டே இரு நீ செய்கிற காரியத்தை செஞ்சுட்டே இரு உன் கவனம் எது மேலே இருக்கோ அந்த கவனத்தை மட்டும் அது மேலே வச்சுட்டே இரு எனர்ஜி ஃப்ளோ பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும் சரியா உன்ன உன்னோடைய கவனம் எங்கே இருக்குது ஆன்மீக மேலே இருக்கா இருக்கட்டும் இந்த உலக வாழ்வில் இருக்கா இருக்கட்டும் ஆத்ம விசாரணை தொடர்ந்து பண்ணிகிட்டே இரு மனம் தானாக அது அமைதி வரட்டும் அப்போ தானாக அமைதி பெறும் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துலையுமே எங்கேயுமே பிளாகேஜ் அப்படிங்கிறது வரவே வராது அப்போ அந்த எனர்ஜி ஃப்ளோ ஈஸியாக இருக்கும் அப்படியே சரளமாக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக கு நீங்கள் குண்டலையும் ஏறுறதுக்கு ஏற்றுறதுக்கு மெனக்கெடவே வேண்டாங்க அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அது ரைட் இதுக்காக நீங்கள் போய் ப பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு ஒன்றுன்னு அவசியம் கிடையாது அது தானாக நடக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் அவகாசம் கொடுக்கணும் கால அவகாசம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் பிகாஸ் இந்த கால அவகாசம் எதனால் தேவைப்படுது நீங்கள் தான் போட்டு எல்லாத்தையும் போட்டு அமுத்தி அமுத்தி வச்சிருக்கீங்க அங்கே எனர்ஜி பிளாக்கேஜ் ஏகப்பட்டது இருக்குது அப்போ யார் அதை கிளியர் பண்ண முடியும் யாரோ ஒரு குரு பண்ணுவார் அவர் ஆயிரக்கணக்கான வருஷம் தவஞ்சிஞ்சிட்டு அந்த எனர்ஜி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து க்ளீன் பண்ணிட்டுருக்காருன்னு அவர் ட்ரெயின் ஆகிடுவார் அதனால் அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்போ நீங்களே கிளென்ஸ் பண்ணுறதுக்கு வழி வேணால் தருவாங்க அதற்கு உண்டான தான் தியானம் இருக்கிறது நம்ம மூச்சு பயிற்சி பார்த்தோம் இல்லையா பிராணாயாமம் பார்த்தது பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா எனர்ஜி பிளாக்கேஜிஸ் கிளென்ஸ் ஆயிடும் வேலை முடிஞ்சுது எஸ் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சக்கரங்கள் இருக்கக்கூடிய இடமும் அதனுடைய செயல்பாட்டினுடைய தன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ இனிமே வந்து எதையுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி புறம் தள்ளாதீர்கள் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் அந்த ஆத்மார்த்தமாக வேணும்னு சொன்னால் வேணும் அதுவும் ஆத்மார்த்தமாக எடுத்துங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வேண்டாம் அதையும் ஆத்மார்த்தமாக எடுத்துக்கங்க என்னால் முடியும் முடியாது இது எல்லாத்தையுமே உணரும் பொழுது அது நீங்களிருந்து இருந்து வெளியே வந்துருங்க அவ்வளோதான் அந்த எனர்ஜி ஃபுல்லோ அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் எஸ் ஸோ யா இதுதான் என்னைக்கு உண்டான வீடியோ பிடிச்ச வந்துருக்கோம் கன்ஃபர்மேட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கியூ நாளைக்குண்டே சந்திப்போம் ஸோ அது வரையும் திறந்து அடிந்திருங்கள் நான் உங்களை திறந்துட்டுப்பானே நன்றி